கங்கணம் கட்டிக்கிட்டு என் குடும்ப வாழ்க்கையில அமைதிய குறைக்கிறானே ஏன் சம்பந்தி? கடவுளை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? நீங்க உங்க பிரச்சனை எங்கிட்ட சொல்லுங்க, உங்க சார்பில் நான் அவங்ககிட்ட கேட்டு பாக்குறேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு பேச்சுவார்த்தை போயிடுச்சு, குடும்பத்துல நிம்மதி இல்ல. சம்பந்தி நான் வேற எதுக்கும் ஆசைப்படல, அது விஷமாவே இருந்தாலும் அவகையால் சாப்பிட்டுதான் பழக்கம். இப்போ அவகையால் சோறு கூட சாப்பிட முடியல. ஏன் என்னையும் என் பொண்டாட்டி பிரிச்சாம குடும்பத்தையே சுடுகாடாக்கிட்டான் ஏன் சம்பந்தி? இவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவனையே கட்டி சொல்றேன். ஏம்பா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் உன் பக்தரை இப்படி சோதனை பண்ற? ஓஹோ, அப்படிங்கறியா? ஒரு நிமிஷம் நான் அவர்த்தியே கட்டிடுறேன். சம்பந்தி, உங்க கோயில் வாசல்ல புத்தக கடை ஒண்ணு இருக்காமே, அங்க புதுசு புதுசா நிறைய பக்தி புத்தகங்கள் வந்திருக்கான். அத ஒன்னொன்னா வாங்கி படிக்க சொல்றான், மனசுக்கு ஆறுதலா இருக்குமா? மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது பக்தி புஸ்தகம் படிக்க முடியுமா சம்பந்தி? கேட்டேனே, கேட்டேன், கேட்காம இருக்க முடியுமா? நான் உங்க சைடு இல்லையா கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான், இவன் பொண்ணு மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது படிக்கிறதுக்கு இவன் அவளுக்கு பக்தி புத்தகத்தை தானே கொடுத்தா? உங்களதான் சம்பந்தி, ஆனா இவன் மனசுல பெரிய கவலை இருக்கும் போது இவனுக்கு பக்தி புத்தகத்தை கொடுத்தா படிக்க மாட்டானா, காதல் புத்தகத்தை கொடுத்தாதான் படிப்பானா அப்படின்னு கேக்குறான் சம்பந்தி. சம்பந்தி, எதையுமே நான் நானா கேட்கல, அவன் என்ன கேட்டானோ அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் உங்ககிட்ட தருமாறா கேட்டு முடியுமா? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நான் ஆஃப்டர் ஆல் பொண்ணை கொடுத்த சம்பந்தி ஆச்சே. என்னப்பா, ஒரு நிமிஷம் சம்பந்தி, அவன் எங்கிட்ட பேசணுமா? என்னன்னு போய் விலாவரியா விசாரிச்சு வந்துடு. என்னப்பா, என்னப்பா இப்படி நாக்கு பிடிக்கிற மாதிரி நீ கேட்டா நான் எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? சரி கட்டுற சம்பந்தி, இந்த ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் உங்க பேர் தான் போட்டிருக்காமே, ஆனா உங்க பேருக்கு கீழ இருக்கிற ஒருத்திக்கு நீங்க ரொம்ப நாளா சோறே போடலையாமே. நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி கையால வாங்கி சாப்பிடணும்னா இப்படி? நான் கேட்கல சம்பந்தி, அவன் கேட்கறான்.
எம்மா அழற? உமா, இத்தனை நாள் நான் அதெல்லாம் விட, நீ சந்தோஷமா இருக்கணும். இது நீ அழக்கூடாது. நான் அழறேனா? நான் சந்தோஷமா இல்ல. இது பாரு. ஏய், நீ ஏன் அழற? சாப்பாடு போடு. குழந்தை கூட சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? வாங்க மாப்பிள, வாங்க உட்காருங்க. அதிசயமா வந்திருக்கீங்க. வாசனை வித்தியாசமா இருக்கே, வெளிநாட்டு சரக்கா? மாமா, உங்க பொண்ணை பார்க்க எனக்கு பிடிக்கல. சரி, பார்க்காதீங்க. ஆனா பார்க்காம இருக்கவும் என்னால முடியல. சரி, பார்த்துட்டு போங்க. பார்க்க மாட்டேன் மாமா, பார்க்க மாட்டேன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி மாப்பிள? இத்தனை வயசுக்கு மேல நானும் குடிக்க கத்துக்கிட்டு நாலு ரவுண்ட் ஏத்திக்கிட்டு விதண்டாவதம் பண்ண நல்லா இருக்குமா? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இதுல மூணாவது மனுஷன் தலையிடுறது எனக்கு பிடிக்காது. சந்தோஷம் மாப்பிள, என்ன மூணாவது மனுஷன் சொன்னதுக்கு இல்ல, இன்னும் அவளை பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, அதுக்கு தான். என் பொண்ணு ஒரு நாள் ராத்திரி பொட்டியோட வந்த. அவளே சொன்ன, ஒண்ணும் இல்லப்பா, உங்களோட சந்தோஷமா நாலு நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்தேன்னு. என் பொண்ணு என் காதல பூ சுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பாவோட சந்தோஷமா தங்க வருவா, நடுராத்திரியிலயா வருவா? நான் ஒண்ணு பேசல, எதையும் கண்டுக்கல. ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனை இல்லையா? நான் மூணாவது மனுஷன் இல்லையா? நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன், வெளியில போறேன். திரும்பி வரத்துக்கு நிறைய நேரம் ஆகும். நீங்க ரெண்டு பேரும் கட்டிக்கலாம், குலவிக்கலாம், பேசிக்கலாம், பேசாமல் இருக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், அது உங்க இஷ்டம், நான் தலையிட மாட்டேன். ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நான் மூணாவது மனுஷன். மாப்பிள, நான் கும்பகோணத்துக்கு புதுசு, வழி தெரியாது. இந்த அமீர் மகால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மகால் மாப்பிள, வழி தெரியாதா? மாமா, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஐயோ, உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் நடுவுல ஆயிரம் பிரச்சனை இருக்கும். நடுவுல தலையிடத்துக்கு நான் யாரு? நான் மூணாவது மனுஷன் இல்லையா? வரட்டுமா? நில்லுங்க, நான் பேசியே ஆகணும். மாப்பிள, எதை பத்தி பேசணும்? உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிற அந்த குழந்தைய பத்தியா, இல்ல உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கிற அமீர் மகளை பத்தியா? இது ரெண்டுல ஒன்னே ஒண்ணுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். அமீர் மகால பத்தி தான். அதானே பார்த்தேன். குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விடுற அந்த குழந்தை யாருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆனா உங்க பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும்ல. வாட் அ கிரேட் மேன். மாப்பிள, ஒரு வெள்ள பேண்ட் வெள்ள சட்டக்காரன் அங்கங்க அமீர் மகால் எங்க இருக்குன்னு விசாரிக்க சொன்னதும் நான் தான். அவனுடைய போட்டோவை என் பொண்ணுக்கு தெரியாம அவ பொட்டிக்குள்ள வச்சதும் நான் தான். ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்டா அதனுடைய கொடுமை என்ன அப்படின்னு புருஷனுக்கு புரிய வைக்க வேண்டாம். அதுக்குதான் பிரிவை பத்தி நான் உணர வேண்டிய அவசியம். அப்ப தானே புருஷன் இல்லாம உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் மாப்பிள, ஏன் மாப்பிள, நீங்க தான் மூணு சபால மெம்பர் ஆச்ச. உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு மனசு ஆறுதலுக்காக நீங்க நாடகத்துக்கு போயிருக்கலாம், டான்ஸுக்கு போயிருக்கலாம், பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கலாம். ஏன் மாப்பிள பிராண்டி கடைக்கு போனீங்க? ஏன் மாப்பிள, இப்போ உங்க அக்காவும் ஒரே ஒரு நாளைக்கு மனசு ஆறுதலுக்காக பிராண்டி சாப்பிடுறான்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஓகேயா? ஒரு மனசு ஆறுதலுக்காக பக்கத்து வீட்டுக்காரன கட்டிப்பிடிக்க வேண்டாம், சும்மா கண்ணடிக்கிறா பரவாயில்லையா? உங்க உடம்புல ஓடுறது ரத்தம், உங்க அக்கா உடம்புல ஓடுறது தண்ணி இல்லையா? உங்க உடம்புல இருக்கிறது நாடி நரம்பு,
உங்க அக்கா உடம்பல இருக்குறது இரும்பு இல்லையா உங்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு உங்க அக்கா ஜடமாதா இருக்கணும் இல்லையா மன்னிக்கணும் மாப்பிள்ள உங்களை பத்தியும் உங்க பொண்டாட்டிய பத்தியும் மட்டும் கவலைப்படுற உங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தது என் தப்பு தான் கல்யாணம் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணதே இல்ல அது உனக்கு பிடிக்காதன்னு நான் நினைச்சேன் ஆனா இப்ப பிடிச்சுதான் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அக்கா நமஸ்காரம் பண்ணினேனே எனக்கு பரிசு ஒண்ணு கிடையாதா குடுக்கிறதுக்கு என்கிட்ட என்ன பார்க்க இருக்கிறத கேட்டா கண்டிப்பா குடுக்குறேன் கண்ணடியில பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு நினைக்கிறேன் எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கண்ணடியில உன் முகத்தை நீ பாத்துக்கா நீ எப்படி தேஞ்சு போயிருக்கன்னு உனக்கே புரியும் வாங்க மிஸ்டர் சத்யமூர்த்தி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க என்ன இவ்வளவு தூரம் நாளைக்கு நல்ல நாள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் காலையில 8 மணிக்கு ஊரை கூட்டி அந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்க போறேன் நீங்கள் அவசியம் வரணும் இது விஷயமா உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் ஏதோ கருத்து பேரம்னு கேள்விப்பட்டேன் ஏன் சார் மூடி மறைக்கணும் இப்ப அவ என் கூட இல்ல நானும் கொஞ்ச நாள் யோசிச்சேன் வேணான்னு தான் நினைச்சேன் அப்புறம் என்ன வந்தால் வரட்டும்னு அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த குழந்தைக்கு ஒரு விலாசத்தை கொடுக்கறத பத்தி எனக்கு சந்தோஷம் தான் ஆனா உங்க பொண்டாட்டியோட விலாசத்தை தொலைச்சிட போறீங்களா சார் வேற வழி என் குடும்பத்துல எல்லாரும் மேலையும் எச்சில் துப்பாதீங்க என் மேல மட்டும் துப்புங்கன்னு இந்த ஊர் உலகத்துக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு குடும்ப கௌரவம்னா அவ்வளவு முக்கியமா குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய தலைப்பில்ல சார் நான் அப்படின்னா ஏற்கனவே சுமந்துகிட்டு இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிருங்களா இந்த பாரத்தை நீங்க ஈஸியா சுமக்கலாமே என்ன சார் சொல்றீங்க முதல்ல தாராபாத்து கொடுங்க அப்புறம் தத்தெடுத்துக்கலாங்கிறேன் யார சார் தாராபாத்து கொடுக்கணும் தாராதாரையா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க தங்கச்சிய பொம்பளைக்கு ரெண்டாம் கல்யாணமா அதுவும் எங்க குடும்பத்திலயா சார் படிக்கிறதுக்கும் படம் பாக்குறது தான் நல்லா இருக்கும் அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சின்ன வயசுல புருஷன் செத்துட்டா அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதாங்கிறோம் அவளே செத்துட்டா அப்பவும் அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதாங்கிறோம் ஆக கூடி பொம்பளைங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு மறுபடியும் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து நெத்தியில இட்டுக்கிறதுக்கும் பூ அள்ளி தலையில சுத்திக்கிறதுக்கும் ஒரு மஞ்ச கயிறு எடுத்து கழுத்தை சுத்தி கட்டிக்கிறதுக்கும் மட்டும் நான் சொல்லணும் மிஸ் சத்யமூர்த்தி ஒவ்வொரு ஆணுக்கும் சரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் சரி கண்டிப்பா ஒரு துணை அவசியம் சாதாரணமா உடல் கூறுகளை வச்சு ஆம்பளைங்களை பலமானவங்கன்னும் பொம்பளைங்களை பலகீனமானவங்கன்னு சொல்றோம் பலமான அந்த ஆம்பளைக்கே பலகீனமான ஒரு பொம்பளை தேவைப்படும் போது பலகீனமான அந்த பொம்பளைய ஒரு துணை கூட இல்லாம இன்னும் பலகீனமாக்குறது என்ன சார் நியாயம் உங்க தங்கச்சிக்கு அண்ணனாக போறீங்களா இல்ல அந்த குழந்தைக்கு அப்பா ஆக போறீங்களா முதல்ல தங்கச்சிக்கு அண்ணனாக போறேன் அப்ப குழந்தையோட அப்பாவை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது என் பொறுப்பு